குட் மார்னிங். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து என்னோடய ஃபாஸ்டிங் வந்து பிரேக் பண்ண போகிறேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதே தான், இட்லி சாம்பார் அப்புறமா கட்டன் எடுத்திருக்கேன், ப்ரூ காஃபி. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நான் இப்போ வந்து என்னோடய லஞ்சுக்காக சப்பாத்தி மேக் பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள் எப்படி சப்பாத்தி பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ இதில் வந்து குட்டி குட்டி பபிள்ஸ் எல்லாம் வந்திருக்கோம். இந்த டைம் வந்து நம்ம இதை வந்து திருப்பி போடுறோம். இப்படி இந்த மாதிரி பபிள்ஸ் எல்லாம் வர டைமில் எடுத்து இங்கே வச்சுருங்க, ஸ்டவ் டைரக்டாக குக் பண்ணுறோம். ஓகே, திருப்பி வைக்கலாம். ஸோ இப்போ சப்பாத்தி வந்து ரெடி, எக் பண்ண போகிறேன், ஸ்க்ராம்பிள்டு எக் பண்ண போகிறேன். கோகனட் ஆயில், ஸோ ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் வந்து ஹீட் ஆயிடுச்சு, இப்போ இந்த எக்கை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஆனியனும் அப்புறம் இந்த சில்லி ரொம்ப பிடிக்கும், அதனால தான் சில்லி வந்து நிறைய ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டைமில் லைட்டாக பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி சில்லி பெப்பர்லாம் அதிகமாக ஆட் பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் டேஸ்ட்டுக்காக. பட் எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும், ஸோ அதான் இவ்வளோ ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏற்ற வர நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்னோடய லஞ்ச் வந்து ரெடி, நான் சார்ந்து போகிறேன். இன்றைக்கி என்னோடய லஞ்ச் வந்து சப்பாத்தி தான், சப்பாத்தியும் எக்கும். ஸோ நான் சப்பாத்தி சாப்பிட்றதுனால நீங்கள் சப்பாத்தி சாப்பிட வேணாம். லஞ்சு வீட்டில் வந்து சோறு இருக்கீங்களா, சோறு சாப்பிட்டுக்கோங்க. ஸோ எங்கள் வீட்டில் இன்றைக்கி சோறு வைக்கல தான், சப்பாத்தி எடுத்துருக்கேன், ரெண்டு சப்பாத்தியும் அப்புறமா எக்கும் எடுத்துருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய லஞ்ச். ஹாய், குட் ஈவினிங். இன்றைக்கி நான் டின்னருக்கு வந்து ஓட்ஸ் தான் எடுக்க போகிறேன். ஸோ அதை நான் வந்து எப்படி மேக் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் ஓட்ஸ் எடுக்கிறோம். தென் இப்போ வந்து பாயில்டு வாட்டர், பாயில்டு வாட்டரை நான் அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அதிகமாக ஊற்றுங்க. ஓகே, இப்போ லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம்.
ஓட்ஸ் வந்து நிறைய விதத்தில் பண்ணுவாங்க, பட் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். பால் ஊற்றி சுகர்லாம் ஆட் பண்ணி பண்ணுவாங்க, பட் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். ஓகே, தென் இதை இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆட்ஸ் வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஆயிட்டு ஓட்ஸ் வந்து ரொம்பவே சாஃப்டாக ரெடி ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நான் என்னோடய டின்னர் வந்து இன்றைக்கி ஓட்ஸ் தான். ஸோ நான் இன்றைக்கி ஓட்ஸ் தான் சாப்பிட போகிறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.